ஆந்திரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலிருந்து வரும் அசில் கோழிகள் பகட்டுக்காகவும் அதன் சண்டையிடும் தன்மைக்காகவும் இறைச்சிக்காகவும் பெயர் பெற்றவை. பல வண்ணங்களில் சிறகுகளுடைய இந்த கோழிகள் பெரும்பாலும் சிவப்பு மற்றும் பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கும். அசில் கோழிகள் சிறந்த வெப்பம் தாங்கும் சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொண்டது. முதல் நாள் அசில் குஞ்சுகள் 50 கிராம் எடையில் இருக்கும். இவை 20 வாரங்களில் 1200 கிராம் அளவிற்கு வளர்ச்சி அடையும். இந்த அசில் வகை சேவல்கள் சேவல் சண்டைகளுக்காகவும் கோழிகள் முட்டைகளுக்காகவும் வளர்க்கப்படுபவை. 196 நாளிலிருந்து முட்டையிட துவங்கும் இவை தன் குஞ்சுகளை சிறப்பாக பாதுகாக்கும் தன்மையுடையது. இந்த வகை கோழிகள் ஆண்டு ஒன்றிற்கு 92 முட்டைகள் வரை இடக்கூடியது. இவ்வகை கோழிகளின் முதல் நாள் குஞ்சுகளுக்கு மரிக் நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 7வது நாளில் ரானிகெட் எஃப்ரைன் மற்றும் லசோட்டா நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 14லிருந்து 16ஆம் நாட்களில் IBD நோய்க்கான தடுப்பூசியுடன் கண்களில் சொட்டு மருந்தும் போடப்படும். இதனைத் தொடர்ந்து 21 முதல் 30ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் லசோட்டா நோய்க்கான சொட்டு மருந்து கொடுக்கப்படும். 35 முதல் 45 நாட்களுக்குள் மீண்டும் IBD நோய்க்கான தடுப்பூசியுடன் கண்களில் சொட்டு மருந்தும் போடப்படும். 56 முதல் 70ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் கே மெசோஜெனிக் நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 84 முதல் 91ஆம் நாட்களுக்குள் அம்மை நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படும். 126 முதல் 133ஆம் நாட்களுக்குள் ரானிகெட் கே மெசோஜெனிக் நோய்க்கான இரண்டாம் தடுப்பூசி போடப்படும். இந்த அனைத்து தடுப்பூசிகளும் நன்கு பயிற்சி பெற்ற நபர்களால் செலுத்தப்பட வேண்டும் அல்லது கால்நடை மருத்துவரின் கண்காணிப்பில் செலுத்தப்பட வேண்டும். இந்த கோழிகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஆரோக்கியமான அசில் குஞ்சுகளை வாங்க அகா ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.